சென்னையில் திருட்டு வழக்கில் விசாரணைக்கு சென்ற ரவுடிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார் இதன் பின் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ராயப்பேட்டை பி எம் தர்கா தெரு பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஸ்ரீதர் இவருக்கு மஞ்சு என்கிற மனைவியும் பதினோரு மாத கைக்குழந்தையும் உள்ளனர் ஸ்ரீதர் மீது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அடிதடி கொலை முயற்சி உட்பட ஒன்பது வழக்குகளும் இவரது தம்பி மீது பதினெட்டு எட்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களாக கே கே நகர் பம்மல் சம்பந்தம் தெருவில் உள்ள தனது மாமியார் வீட்டில் ஸ்ரீதர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி இவரது வீட்டு பக்கத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளியின் வீட்டின் பூட்டை உடைத்து ஒன்றரை சவரன் நகையை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார் இது குறித்து அளிக்கப்பட்ட எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரவுடி ஸ்ரீதரை போலீசார் திருட்டு வழக்கு தொடர்பாக நேற்று காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரது கைரேகைகளை பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது ரவுடி ஸ்ரீதருக்கு எரிச்சல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது இதனால் அவரை வீட்டிற்கு அனுப்பியதுடன் இன்று விசாரணைக்கு வருமாறு போலீசார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இன்று மதியம் ரவுடி ஸ்ரீதர் தனது மனைவியுடன் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் அப்போது போலீசார் அவரிடம் விசாரணை செய்து கொண்டிருந்த ஸ்ரீதர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அதனால் அவரது மனைவியுடன் ஸ்ரீதரை போலீசார் அனுப்பி வைத்ததாக தெரிகிறது இதனால் ஸ்ரீதரை கேகே நகர் மருத்துவமனைக்கு மஞ்சு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மருத்துவர்கள் வாயு பிரச்சனை மற்றும் நெஞ்சு எரிச்சலால் அவதிப்பட்ட ஸ்ரீதருக்கு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் மீண்டும் நெஞ்சு எரிச்சல் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனால் அவரது உறவினர்கள் உடனே உப்பு கரைச்சல் நீரை ஸ்ரீதருக்கு குடிக்க கொடுத்துள்ளனர் அதை குடித்த சில நிமிடங்களில் ரவுடி ஸ்ரீதர் வாந்தி எடுத்ததால் பதற்றமடைந்த உறவினர் மீண்டும் கே கே நகர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஸ்ரீதர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர் இது குறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் இதன் பேரில் ரவுடி ஸ்ரீதர் உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்ற ரவுடி உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது